அனைவருக்கும் வணக்கம். 5 வருஷத்துக்கு முதல் இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமான பல அதிர்ச்சிகரமான தகவல் வந்து தற்போது வெளியாகி கொண்டிருக்கு. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேனா அவர் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் அவரால் சொல்லப்பட்ட அந்த கருத்து கூட எவ்வளோ பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருந்தேன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்னும் சில தகவல் வந்து வெளியாகி கொண்டிருக்கு. எதுக்காக இப்படி நடந்தது? இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் தேவாலயங்களை வந்து குறிவச்சும் இலங்கையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகளை வந்து குறிவச்சும் நடத்தப்பட்டது. இதுக்கு பின்புலத்தில் யார் இருந்தார்கள்? மைத்ரிபால சிறிசேனாவால் இதுக்கு பின்புலத்தில் வந்து இந்தியா தான் இருந்ததுன்னு சொல்லி கடந்த 2-3 நாட்களுக்கு முதல் வந்து அவரால் வந்து சொல்லப்பட்டது. இது உண்மையா? இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்தொன்பதாம் ஆண்டு April 21 இலங்கையில் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருந்தது. அன்றைய தினம் வந்து கிறிஸ்தவ மக்களால் வந்து ஈஸ்டர் பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டிருந்த அந்த நாளில் கிறிஸ்தவ தேவாலயங்களை குறிவச்சும் கொழும்பில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகளை குறிவச்சும் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருந்தது. அதாவது தற்கொலை குண்டு தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலில் 300க்கும் அதிகமானவர்கள் வந்து உயிர்ந்திருந்தாங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைந்திருந்தாங்க. இந்த விஷயம் நடந்து 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இது வரைக்குமே இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள், இந்த தாக்குதலினுடைய பின்னணியில் வந்து யார் இருந்தார்கள்னு சொல்லி உண்மையிலே தெரியாது. இந்த தாக்குதல் வந்து சஹ்ரான் காசிமினுடைய தலைமையில் வந்து நிறைய தேவாலயங்கள் நட்சத்திர விடுதிகளை குறிவச்சு இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் கூட அந்த நேரம் வந்து வெளியாயிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த ஒவ்வொரு தேவாலயங்களையும் கொழும்பில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள், மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகளில் யார் தற்கொலை குண்டு தாரியாக போனார்கள் என்ற தகவல்கள் எல்லாமே அன்றைக்கே வந்து வெளியாயிருந்தது. ஆனாலும் எதற்காக இப்படி ஒரு விளையாட்டுத்தனமான தாக்குதல், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பண்டிகை தினத்தில் அவங்களுடைய பண்டிகையை வந்து கொண்டாடுறதுக்காக தேவாலயங்களுக்கு போயிருந்த கிறிஸ்தவ மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நட்சத்திர விடுதிகளில் நிறைய வெளிநாட்டவர்கள் கூட உயிர்ந்திருந்தாங்க, காயமடைந்திருந்தாங்க. இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து நடத்தப்பட்டு கொண்டு வந்த வேளையில் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஈஸ்டர் பண்டிகை தினத்தில் வந்து மக்கள் அந்த அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வாக இருக்கட்டும், நிறைய மக்கள் வந்து கண்ணீரோடு தான் இந்த பண்டிகையை வந்து கொண்டாடி கொண்டு வராங்க. இனி எவ்வளவு காலத்துக்கும் இந்த கிறிஸ்தவ மக்கள் அவங்களுடைய வீட்டில் வந்து உயிரிழந்த ஒருவர் வந்து இருக்கும்போது இந்த பண்டிகை வந்து உண்மையிலேயே வந்து நிம்மதியாக வந்து கொண்டாட முடியாது. கடந்த 2 நாட்களுக்கு முதல் கிறிஸ்தவ மக்கள் கூட இந்த ஈஸ்டர் பண்டிகையை வந்து கொண்டாடியிருந்தாங்க. அன்றைய தினம் கூட கல்முனை பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்தில் வந்து மக்கள் ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை வந்து நிகழ்த்தியிருந்தாங்க. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு வந்து ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் சொல்லி கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற ஒரு நிகழ்வில், கண்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேனா வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தார். யார் இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருந்தார்னு சொல்லி எனக்கு தெரியும், அதை நான் எங்கே வெளிப்படுத்தவனுமோ அங்கே வெளிப்படுத்துவேன். ஆனால் இதுக்காக என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் வந்து உயிராபத்து ஏற்படலாம், நான் இந்த தகவல்களை வந்து வெளிப்படுத்தினாலும் இதை வந்து ஒரு ரகசிய தன்மையோட வந்து பேண வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தார். மைத்ரிபால சிறிசேனா இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு தினக்கலத்தில் வந்து தனக்கு தெரிஞ்ச அந்த தகவல்களை வந்து சொல்லியிருந்தார். அதாவது இந்த தாக்குதலினுடைய பின்புலத்தில் யார் இருந்தது, யார் இந்த தாக்குதலை நடத்தினது சம்பந்தமான தகவல்களை வந்து சொல்லியிருந்தாராம். இது சம்பந்தமான ஒரு ஆங்கில ஊடகம் வந்து தகவல் வெளியிட்டிருந்தது. என்னென்ன தகவல்கள் வந்து இவர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி அந்த ஊடகம் வந்து தகவல்கள் வந்து வெளியிட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தான் இதுக்கு பின்புலத்தில் இருந்ததாகவும் வந்து இவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு 3 கிழமைக்கு முதலே இந்தியாவினுடைய புலனாய்வு பிரிவினால் வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருப்பதாக வந்து இலங்கைக்கு வந்து தகவல் கிடைத்திருந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. இது இப்போ இல்லை, அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரமே சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை April 21 ஞாயிற்றுக்கிழமை 9 மணி அளவில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்படுது. அதுக்கு 1 மணித்தியாலத்துக்கு முதல் கூட இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட போவதாக இந்திய புலனாய்வு பிரிவினரால் வந்து இலங்கைக்கு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அதை அலட்சியப்படுத்தியிருந்தாங்க. அப்படி அலட்சியப்படுத்தினதால 300க்கும் மேற்பட்ட உயிர்கள் உடல் சிதறி உயிரிழந்திருந்தாங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரம் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனா இது சம்பந்தமாக வந்து தகவல் கிடைத்தும் அது சரியான முறையில் வந்து கையாளவில்லை. மக்களை வந்து காப்பாற்ற இவர் தவறிட்டார்னு சொல்லி அவருக்கு ஒரு பெருந்தொகையான பணம் வந்து அபராதமாக வந்து விதிக்கப்பட்டிருந்தது.
ஆனால் இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு இந்த 2024 இது சம்மந்தமான தகவல் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதை வந்து வெளியிட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலையும் தகவலை வந்து வெளியிட்டிருந்தார். இந்த 4 April திரும்பவும் அவர் வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னுக்கு வந்து ஆஜராகும்படியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தகவல்களை வந்து பொறுத்தவரையில் உண்மையிலேயே அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் வந்து நடத்தப்படுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவாலயங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போன மக்கள் மீது இந்த தாக்குதல் வந்து நடத்தப்படுது. இது ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவோ இல்லாட்டி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுமன்றதுக்காகவோ இந்த தாக்குதல் வந்து அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்டிருந்தா உண்மையிலேயே இதுக்கு பின்னால் யார் இருந்தார்கள், ஏன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் வந்து வெளிக்கொண்டு வர வேணும். கடந்த வருடம் சேனல் 4 வந்து ஒரு ஆவணப்படம் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக கூட நான் ஒரு காணொலி வந்து போட்டிருந்தேன். நான் இந்த ஆவணப்படத்தில் இந்த 21 April தாக்குதல் சம்பந்தமாக பல விடயங்கள் வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டிருந்தது. இதுக்கு பின்னால் யார் இருந்தது, அந்த குண்டுதாரிகளை வந்து சில பேர் வந்து சந்திச்சிருந்தாங்க, அவங்க மூலமாக தான் இந்த தாக்குதல் வந்து நடத்தப்படுதுன்னு சொல்லி நிறைய தகவல்களை வந்து இந்த சேனல் 4 ஊடகம் வந்து வெளியிட்டிருந்தது. அது சம்பந்தமாக வந்து சர்ச்சைகள் கிளம்பியிருந்தது. ஆனால் இப்போ மைத்ரிபால சிறிசேனவால் சொல்லப்பட்ட இந்த விஷயம் கூட இந்த கடந்த 1-2 இலங்கையில் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்போ உருவாகியிருக்கிற புது சர்ச்சை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. அந்த 2019 April 21 களனி பாதையினூடாக ஒரு வாகனம் வந்திருக்கு. அந்த வாகனத்தில் இந்த 21 April ஈஸ்டர் தாக்குதலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த வாகனத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த வாகனம் எப்படி அந்த சோதனை சாவடியில் வந்து சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் எப்படி உள்ளுக்குள்ளே வந்தது, இந்த கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு. உண்மையிலேயே ஒரு நியாயமான கேள்வி தான். இந்த வருஷம் 2024 ஈஸ்டர் தினத்தன்று இலங்கையில் இருக்கக்கூடிய சகல தேவாலயங்களுமே வந்து பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்படுந்தது. நிறைய படையினர் வந்து அந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே அன்றைய தினம் இப்படி ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தா இப்படி ஒரு தாக்குதல் வந்து நிச்சயமாக வந்து நடத்தப்பட்டிருக்காது, இவ்வளவு உயிர்கள் வந்து நிச்சயமாக வந்து கொல்லப்பட்டிருக்காது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த தினத்தில் மாலை வேளையில் கொடையினா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தினுடைய அருகில் இன்னும் ஒரு வாகனம் வந்து ஒரு வெடிப்பு சம்பவம் வந்து இடம்பெற்றது. உங்களோட நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ரட்னம் ஸ்ட்ரீட்டில் வந்து இன்னும் ஒரு வாகனம் வந்து வெடிக்க செய்யப்பட்டது. இந்த வாகனங்கள் கூட சோதனை சாவடிகளில் வந்து எந்த ஒரு சோதனை நடவடிக்கைகளும் வந்து ஈடுபடுத்தப்படாமல் தான் அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வந்து ஈடுபடுத்தப்படுது. அப்படின்னு சொன்னால் இது இலங்கையில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருடைய உதவியோடு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்குன்றது வந்து வெளிப்படையாக வந்து தெரியுது. அது மட்டுமல்லாமல் மைத்ரிபால சிறிசேனக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து யார் சொன்னது, யாரோ ஒரு மர்ம நபர் வெளிநாட்டு தூதரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடைபெற்ற ஒரு மீட்டிங்கில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதைத்தான் இவர் இந்த கண்டியில் நடைபெற்ற அந்த நிகழ்வின் போது வாய் தவறி சொல்லிட்டார் என்று சொல்லியும் ஒரு தரப்பினர் வந்து சொல்கிறாங்க. இந்த மர்ம நபர் யார், யார் இவருக்கு இந்த ரகசிய தகவல்கள் வந்து வழங்கினேன்னு சொல்லி இப்போது அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இனிவரும் காலங்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிவரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனாலும் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதல் வந்து நிச்சயமாக ஒரு கண்டிக்கப்படத்தக்க விஷயம். இது வரைக்குமே எந்த தகவலுமே வந்து வெளியாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட மத சார்பான பிரச்சனையாக வந்து அன்றைய தினம் வந்து பார்க்கப்பட்டது. அந்த மதத்தினரை வந்து சாடி நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலப்பகுதியில் வந்து நடந்திருந்தது. இப்போ இந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் மக்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது மட்டுமல்லாமல் இந்த கிறிஸ்தவ மக்கள் இப்போ ஏப்ரல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏப்ரல் ஆரம்பித்தாலே இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரே விஷயம் அந்த 21 April பயங்கரவாத தாக்குதல் தான். இது சம்பந்தமான உண்மை தகவல் வந்து நிச்சயமாக வந்து கொண்டு வரப்பட வேணும். நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்திஜீவிகள் எல்லாருமே வந்து இது சம்பந்தமான கருத்துக்களை வந்து வெளியிட தொடங்கியிருக்கிறாங்க. மைத்ரிபால சிறிசேனையை வந்து கைது செய்யப்பட வேண்டும், அவரால் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்து இதனுடைய உண்மைத்தன்மை வந்து வெளிப்படுத்தப்பட வேணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இப்போ சொல்லி கொண்டு வராங்க. எதிர்வரும் காலங்களில் இது சம்பந்தமான தகவல் வந்து வெளியாகும் எடுத்து அதை நான் உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். அதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.